ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சங்கத்தமிழ் ஒய்டி. போக்கோ எக்ஸ் த்ரீ ப்ரோ மொபைல் வாங்கியிருக்கேன், அதில் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் போட்டேன். ட்ரைனிங் கூட போகல, சும்மா அப்படியே தம்பியை கூப்பிட்டு விளாட்லான்னு சொல்லிட்டு விளாட்னேன். பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஐயோ, ஓப்பன் பிளேஸில் வரானே, போடு 272 போக்கோ எக்ஸ் த்ரீ. அது எப்படி செட்டிங்கே, ஃபோன் செட்டிங்கே எதுவும் புரியல. வாங்கின உடனே விளாட ஆரம்பிச்சிட்டேன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. போடு சரியான ஓபி அது. நெக்ஸ்ட்லாம் வந்து ரூம் மேட்ச்லனா கண்டிப்பாக என் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணி விளாடுவோம். அப்பா, அதாவது க்ளோஹால் போட்டு விளையாடிட்டு இருந்தேன், எப்படி விழுது, ஸ்பீடாக விழுதா, கரெக்டாக விழுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வச்சு பொழிச்சின்னு கொடுப்பான். என் யாரும் இல்லை, என் தம்பி தான், போடு அவருக்கு ஒரு ஓபி ஷர்ட் போடு. சரியான ஓபி, பங்கமாக விழுதுங்க. போக்கோ மொபைல் வேறு லெவல். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒன்றும் கண்ட்ரோல் உட்காரல கையில், ஏதோ ஓரளவுக்கு தான். பாருங்கள் கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்ம ஸ்பீடாக இருக்குது. எனக்கே என்னென்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் பாட தவி தவி குச்சி அடைகிறேன். செம்ம அடி விழுது, பங்கம்மா. எவ்வளோ ஷார்ட் ரேஞ்செல்லாம் மற்ற மொபைல்லாம் எப்படின்னு தெரில. அதாவது செஸ்ட்டில் லாக் பண்ணால் அப்படியே நிற்கும், ஆனால் இது வேறு லெவல். எட்டு தாங்க டாட் உக்காந்தாவே எட்டு தான். பாருங்கள் சரியான அடி, பாருங்கள் அப்படியே பொழிச்சு பொழிச்சு பொழிச்சுன்னு எழுது. ஆனால் என் ரூம் மேட்சாக நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து நானே ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஏன்னா ஸ்பெட் அவுட்டில் பார்த்தா பியூர் எட்டு கூட அப்படியே எப்படி சொல்லுது, அப்படியே ஒரு மாதிரி சுமாராக விழுது. அது பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கமாண்டர் ஒருத்தர் சொன்னார், அப்படியே பாய் பியூர் எட்டு முடிச்சுனா அப்படியே பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக ஏய் க்ளோவால் உள்ள அந்த மாதிரி ரவ கேஃப் இருக்கிற டைமில் அடிக்காதீங்க. சப்ஸ்கிரைபருக்கு கேட்ட மாதிரி கண்டிப்பாக அப்பா அப்படின்ற மாதிரி எட்டை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என் வீடியோ என் செல்லிலே ரெக்கார்டு எடுத்து போடுறேன். வேறு லெவல் மொபைல். ஆனால் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் இல்லையா, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுக்குது. அதுக்கடுத்தது லோகேஷ் தமிழனை தான் ஃபஸ்ட்டு, இதுக்கடுத்தது ரூம் மேட்ச் போடலாம் அப்படின்னு இருக்கேன். லோகேஷ் தமிழன் என்ன பண்ணுவான்னு தெரியல. அவங்க சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் வேறு கோச்சின்னு இருப்பாங்க போல இருக்குது, என்ன அடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களாம். கண்டிப்பாக போக்கோ மொபைல் வந்துருக்கு, இதில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளைக்கு போடுறேன் அவன் கூட மேட்ச் கண்டிப்பாக. இன்னொரு மேட்ச்சு, ஏன்னா எனக்கே அந்த அவன் வந்து விட்டு கொத்து, அதாவது ஆறு ரவுண்டு அடிச்சு அவரை விட்டு கொடுத்தானா, அதனால் சரி அவன் விட்டு கொத்து தான் இருக்கட்டும், நீ உன் விட்டு கொடுக்காம ஒரு மேட்ச் வாடா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஐயோ ஐயோ, அந்த இடம் எட்டு மிஸ் ஆயிடுச்சு. அவன் ஒரு புல்லட் தான் அடித்தான். ஆ சிரிக்கிறான் என் தம்பி, ஒரு புல்லட் தான் அடித்தான், மற்ற புல்லட்டு கீழே இறக்கிட்டான் அவன். இந்த மாதிரி ரூம் மேட்ச் விளாடுங்க, அதை விட்டு அழுத்தி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் வராதிங்க எங்ககிட்ட. எப்படி சொல்கிறது, லோகேஷ் தமிழ் அவனை அழுத்துவேன், ஏன்னா அவன் என் மச்சான். மற்றபடி வேறு யாரும் அழுத்தி பிடிக்கிறதுக்கு வேணாம், அழுத்தி பிடிக்க தேவையில்ல. அந்த மாதிரி மேட்ச்சுக்கு இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு இருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகுது, அதாவது இது டவர் ப்ராப்ளம் தான், ஃபோன்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபோன் பக்கா சூப்பர், ஃபோன் வேறு லெவல், கண்ட்ரோலே பண்ண முடியல. இது வந்து டவர் எங்கள் கிராமத்தில் தான் விளாட்றோம், அதனால் டவர் ப்ராப்ளம் தான். டவர் எப்போ இருக்கும் எப்போ இருக்காதா இருக்காமல் போகும்னு தெரியாது. ரெண்டு பேருக்குமே தான், அவனுக்கும் ஆப்போசிட்டில் வரணும், அவனுக்கும் டவர் இல்லை தான். அவங்க வீட்டில் அவனும் வீடியோ எடுத்திருக்கான், நான் உங்களை வச்சு நான் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு அவனும் வீடியோ எடுத்திருக்கான். ஆனால் அவனுக்கும் செம்ம டவர் பக்கு, ரெண்டு பேருக்குமே டவர் பக்கு தான். இந்த இடம்லாம் ஓபி எப்படி மிஸ் ஆகுதுன்னா வச்சுக்க, அவன் அவன் சருக்கு சருன்னு ஓடிடுறான், எனக்கு தெரியல. இது ஸ்பெட் அவுட்ன்றதுனால அப்படியே காமிக்குது, சருக்கு சருன்னு ஓடிடுறான் சுத்தமாக. பாருங்கள் சரியான ஓபி பாருங்கள், ஒரு செகண்ட் லேட் பண்ணால் கூட உன் மண்டியை பொழந்துருவேன்ற மாதிரி அடிக்கிறான், வேறு லெவல். அம்பேத்கர், அதாவது ஓபி வென்சன்ஸோ, அவர் ஒரிஜினல் ஐடி. எல்லாருக்குமே ரெண்டு ஐடி மூணு ஐடி இருக்கு, எனக்கே ரெண்டு ஐடி இருக்குது. ரெண்டு ஐடி கலெக்ஷன் எப்போ நானே 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் என்னென்ன எந்த ஐடி இது போடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நானே ரெண்டு ஐடி வச்சுருக்கேன் பாருங்கள், நம்ம சங்கத்தமிழ் ஐடி, அப்புறம் இன்னொரு நூப் ஐடி வச்சுருக்கேன், அந்த ஐடியிலையும் விளையாடிட்டுருக்கேன். எந்த ஐடி கலெக்ஷன் வேணும்னு சொல்லுங்கள், அதையும் கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை எடுத்து போடுவேன். எங்கள் ஊரில் ரூம் கார்டுக்காகவே நாங்கள் 4-5 ஐடி வச்சு விளையாடிட்டுருக்கோம். எல்லாருக்கிட்டையுமே நிறைய கார்டு வேணும் இல்லையா, எல்லாம் கூப்பிட்றாங்க. அப்புறம் போயிட்டு நம்மகிட்ட கார்டு இல்லை அப்படின்னு சொன்னேன். டே டே, நீ ஏண்டா இங்கே வந்த தம்பி, டேய் அடப்பா இந்த மாதிரிலாம் பயமுறுத்தாதடி, அப்பா பொசுக்குன்னு உள்ள வந்துட்டான், மரியாதை தெரியாத பையனாக இருக்கான். சரி கொஞ்சம் இப்போ தான் பதட்டம் போச்சு, மெடிட்டு போடுற டைம்லாம் வந்து பயமுறுத்துறானுங்களே இவனுங்களை, என்ன பண்ணுறதுனே தெரியல. பேக் சைடு அடிக்கக்கூடாது, சாரி சாரி.
ஏன்னா அந்த இடம் ஜோன் வந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான், இது கூட தெரியாமல் ஒரு சிலர்லாம் ரூம் மேட்ச் விளாட்றீங்க, எப்படி சொல்கிறது, மோட்டு மேலே நின்று அடிக்கிறது, அதெல்லாம் எதுக்கு? 1 மாதம் சொன்னால் முதல்ல எப்படி விளாடணும்னு கற்றுக்கோங்க. ரூம் மேட்ச்சை போட்டால் பிடிக்க மாட்டிருக்காங்களாம். ரேங்க் மேட்சோட ரூம் மேட்ச் தான் எவ்வளோ இது தெரியுமா, கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ குளோவால் பாருங்கள், டவர் பக்கு பங்கமோ இது வெளியில் வந்துட்டேன். ரூம் மேட்ச்சு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். போக்கோ மொபைல் வந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ரேங்க் மேட்சில் நடக்கிற பண்ணி எடுத்து போடுறேன். ஐயோ, என் தடவத்தை பார்த்து அடிச்சிருப்பான போல, ஏன் அடிக்காமல் விட்டான் தெரியல, எனக்கே தெரியல. ஒரு செகண்ட் அவனுக்கு டவர் பக்கு, ஃபுல்லாக டவர் பக்கு. நான் அந்த வீடியோ பார்த்தேன், போடு, நான் ஐடி தான் பிடிப்பேன், ஏன்னா டவர் வந்துச்சு, ஜோன் வந்துச்சு, அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2 நாள் வேலை, ஐயோ, 2 நாள் வேறு வீடியோ போடாமல் பேசாமல் வாயெல்லாம் வேறு குளருது. அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க சப்ஸ்கிரைபர்ஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வாய்ஸ் வீடியோ கொடுத்தது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அந்த மொபைல் ஒன்றும் பக்காவாக விளாட கற்றுக்கிறேன், நான் கற்றுக்கலாம் மொபைல் சூப்பர். ஐயோ ஐயோ, டேப் விடுவான் போல இருக்கே. பக்காவாக நான் அதில் விளாட கற்றுக்கிறேன். அதுக்கப்புறமா எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் நான் நல்ல கேம் பிளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். ஐயோ ஐயோ, நீங்கள் நான் அந்த மொபைல் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபீல் ஆகுது, அதாவது ஒரு பிளேயர் உருவாகிறானா, அது வந்து மொபைல் தான் நான் சொல்லுவேனே தவிர அவங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு சிலர், அதாவது ஆனால் 100ல் ஒருத்தன் அவன் 2GB RAM 2GB RAM மொபைல்லையும் அடிக்கிறான் அப்படின்னா அவன் டேலண்ட் அவ்வளோவும், மற்றபடிலாம் என்னை கேட்டால் மொபைல் தான் சொல்லுவேனே. அவன் ஒரு நல்ல பிளேயரை உருவாக்குறது எல்லாமே மொபைல் தான் சொல்லுவேனே. ஏன்னா மொபைல் நல்லா இருந்ததுன்னா பிளேயர் அவனே விளாட ஆரம்பிச்சிருவான். எங்கள் அப்பா சொல்லுவார், ஆள் நல்லா நல்லா இருந்தாலும் ஆயுதம் நல்லா இருக்கணும், அப்போ தான் எதிரில் இருக்கிறவன் பயப்படுவான் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா நிறைய கருத்து சொல்லுவார். அதெல்லாம் எதுக்கு வேணாம், அதாவது ஐயோ ஐயோ வந்துட்டான் ஏரியா வந்துட்டான் நீ மெடிக்கல் போட விட மாட்டேங்க. இதில் வந்து அலாக் கேரட் தான் வச்சுன்னு வந்திருப்பேன், ஏன்னா அவன் சொல்லிட்டான் என்கிட்ட ஸ்கைலர் இல்லை நீ அலாக் வச்சுட்டுவா அப்படின்ட்டு. அதனால் ஸ்கைலர் வச்சுன்னு வந்து தான் எப்படி சொல்கிறது, நான் மெடிக்க க்ளோவல் போட்டு வச்சு போடு சரியான ஓபி, இந்த இடத்துல எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் அவன் அந்த மாதிரி ஒரு ஷாட் அது மூஞ்சிலே. எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், க்ளோவல் பாருங்கள், எரியுது அப்படியே. என்ன பண்ணுறது, எப்படி சொல்கிறது, கண்ட்ரோலே இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், அவ்வளோ தூரம் உழுது சர சரனு. ஸ்க்ரீன் அவ்வளோ ஸ்க்ரீன் தொடுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது மொபைலு. நான் மொபைலை பற்றி சொல்கிறேன், நீங்கள் நம்ம கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில். டேடே இராடே, தடைவிட கிரிவிட போகிறடா தம்பி. ஐயோ, என்ன சாவலை, வேறு லெவல் கேம் பிளே. அவனுக்கு சுத்தமாக டவர் இல்லை. அவன் வந்து எப்படி தெரியுமா, ஒரு பிளேயர் வந்து அதான் லோகேஷோட சேனலை நிறையா பார்ப்பான் போல இருக்குது. அங்கே பாருங்கள், ரெண்டு பேருமே டவர் இல்லாதது நல்லா தெரியுது. லோகேஷோட சப்ஸ்கிரைபர் தான் அவன். அவன் தினமும் வீடியோ போடுறதை இவன் பார்த்து பார்த்து ஏறி வராமல் பேக்கச்சு விளாட்றான். லோகேஷ் வேறு லெவல் கேம் பிளே. குச்சி கடக்குறானே, டேய் டேய் டேய், டவர் பக்கி அவன் எப்படி சொல்கிறது, எனக்கே ஒன்றும் புரியல. குளோவல் எந்த பக்கம் போட்டால் எந்த பக்கம் ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். நீங்கள் ஒன்றும் போச்சுக்காதீங்க. ஐயோ யோ, 360 மிஸ் ஆகிறானே. அவனோன்னு சொல்ல மாட்டேன்னா, அவனும் 360 பிளேயர் தான், என் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. டாய், என்னடா பண்ணுற, லோவில் வச்சு வட்டம் மெடிக்கிட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, 200 health அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அதை பாருங்கள், சும்மா விளையாடிங்கிறேன் அவனும் நானும், ஏன்னா நான் 6 ரவுண்டு வந்துட்டல, அப்படி தான் பண்ணுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ யோ, போச்சு, இதுக்கப்புறம் போனால் அச்சிருவானே, வலை கட்டிட்டேன், மெடிக்கிட்ட போகிறேன். எப்படி சொல்கிறது கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள். உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். போடு, எனக்கு மோட்டிவேட்லாம் இல்லை, உனக்கு மொட்டை தாண்டான்ற மாதிரி அடிக்கிறான், வேறு லெவல் பை. அவன் ஒரிஜினல் ஐடி ஓபி வென்சன்ஸோ. அவன் வந்து எப்படி சொல்கிறது, பக்கா, அதாவது டெசிட்டிக்கு ஒன் டாப் கிங்குன்னே சொல்லலாம், எங்கள் ஊரில் பங்கமான பிளேயர் அவன். சிரிக்கிறான் பாருங்கள், தம்பி வேறு லெவல் நீ. ஒரு டேப் விட்டோடனே ஸ்பெட் அவுட்டில் இருந்தவன் பாருங்கள், என் தம்பி விளாட்றத காமிச்சிருக்கான். எப்படி சொல்கிறது கைஸ், இவனும் பங்கமான பிளேயர் தான், இவன் கூட விளாட்ணுனாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி நிறைய பேர் வந்து ரூம் மேட்ச் விளாட்ணும் ப்ரோ, வா ப்ரோ வா ப்ரோன்னு சொல்கிறீங்க, ஆனால் கார்டு நீங்கள் தான் போடணும் சொல்கிற போது சரியான ஓபி இந்த இடத்துல, பங்கமான ஷாட்டு, 4 ரவுண்ட்லேயே முஷ்டம் போல இருக்குது கைஸ். வீடியோ இது வரைக்கும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, ஃபோக்கோ மொபைலில் எப்படி விளையாடிருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.